ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷாப்பிங் ஹால் தான். நான் வந்து டிநகர் ரீசெண்டாக இப்போ போயிருந்தேன். ஸோ டிநகரில் வந்து நான் வாங்கின ஐட்டம்லாம் வித் ப்ரைஸோடு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு கடையில் மட்டும் இல்லைங்க, சென்னை சில்க்ஸ், அதுக்கப்புறமா சரவணா ஸ்டோர், களஞ்சியம், அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் பண்ணேன். ஸோ நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே டிநகர் போயிருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிநகரில் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த டிநகரில் வந்து கொஞ்சம் என்ன நல்லா கிடைக்கும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டூர் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா தெரிஞ்சவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுங்க. தெரியாதவங்க என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டிநகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அது அங்கே வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். டிநகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அந்த தெருக்கடைகள் அப்படின்னு வரப்ப நிறைய இடத்துல தெருக்கடை இருக்கு. நான் இன்னைக்கு வாங்கின ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா போத்தீஸ், அந்த சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா அந்த லலிதா ஜுவல்லரி, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சென்னை சில்க்ஸ், அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற கடைகளில் வாங்கினது தான். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடா பேங்கிள்ங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டா போட்டுக்கலாம், இல்லை வந்து காட்டன் சல்வார்லாம் போட்டுவிட்டோம்னா கூட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 130 ருபீஸ் சொன்னாங்க, நான் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து எக்ஸாக்டாக எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் இருக்குல்ல, பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோருக்கும் ஆப்போசிட்டில் வந்து போத்தீஸ் இருக்கும். அந்த போத்தீஸில் நம்ம கடையிலேருந்து இறங்கி வெளியில் வந்த உடனே லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கும் அடுத்தது வந்து இந்த வளையல் தாங்க, இது வந்து 4 வளையல் இருந்தது டோட்டலாக. இதோட விலை வந்து 220 சொன்னாங்க, நாங்கள் வந்து 200க்கு வாங்கினோம். ஸோ நான் 2 எடுத்துட்டேன், என்னோடய சிஸ்டர் வந்து 2 எடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நயன்தாரா போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டோம்னா இது வந்து ரொம்ப அழகாக பார்டர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கும் அடுத்தது ஒரு தோடு தான், அந்த கடா பேங்கிளுக்கு வந்து மேட்சாக இருக்கிற மாதிரி வாங்கினேன். இது எவ்வளோ சொன்னாங்க, 125 சொன்னாங்க, நாங்கள் 90 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன், சாரி 100 ருபீஸ் சொன்னாங்க, நாங்கள் 85 ருபீஸ்க்கு வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த பேங்கிளோட இது போடுறப்ப ரொம்ப மேட்சாக அழகாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த மாதிரி நல்ல சலச்சலன்னு சலங்க மாதிரி இருந்தது, இதுதான் ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ சலங்க இருக்கே வெயிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் வெயிட்டாக இல்லைங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தது, நம்மளோட அந்த ஸ்டட்டு மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இந்த இடம் கம்ப்ளீட்டாக வெயிட்லெஸ் மாடல் தான். ஸோ காது வந்து கொஞ்சம் அந்த ஹோல் பெருசாக இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம் இது. அதுக்கும் அடுத்தது வந்து இந்த ஒரு பெரிய தோடு தாங்க, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 91 ரூபாய்,
91 rupees. இது வந்து நான் சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாயில வாங்கினேன். பிரம்மாண்டமாய் உங்களுக்கு தெரியும், ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்காது, கொஞ்சம் வெளியில வரும். அந்த ஜிஆர்டி அதுக்கப்புறமா லலிதா ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்க இருக்கிற சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமாயில வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இது. அதுக்கும் அடுத்தது வந்து இந்த ஒரு தோடு வாங்கினேன், இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இங்க வந்து கீழே வந்து குட்டி குட்டியா செயின் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ மேல வந்து ஒரு பெரிய ஸ்டட் கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து 125, 125 ரூபாய். இதுவும் வந்து அந்த சரவணா ஸ்டோர் நான் பிரம்மாண்டமாயில தான் வாங்கினேன். இந்த டைப்பும் நான் போட்டதே கிடையாது, நான் நிறைய ஜிமிக்கி பெரிய பெரிய இயரிங்ஸ் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டது இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாப்பாக்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வாங்கினேன். இதோட விலை வந்து 46 ரூபாய். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவள் கொஞ்சம் பெருசாக போனால் கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்தது பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒன்று, இது வந்து ஒரு பிரேஸ்லெட் தான். இது வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக கூட போனால் கூட போட்டுக்கலாம். இதோட விலை வந்து 32 ரூபாய். இதுவும் வந்து நான் பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன், இதோட விலை பார்த்தீங்கன்னா 57 ரூபாய். இது வந்து பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். எப்போதுமே இந்த மாதிரி நீங்கள் கேட்ச் கிளிப் வாங்குறப்ப இந்த இடம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து உங்களோட முடியை வந்து பிடிக்கும். ஸோ நான் போடுறப்ப வாங்குறப்பவே வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு தான் வாங்கினேன். ரொம்ப முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கலை. இதில் நிறைய மாடல் இருக்குது, இந்த மாதிரி நான் போட்டதில் பூவெல்லாம் வச்சு எப்போதும் கொஞ்சம் பிளைனாக தான் போடுவேன். ஸோ இது ட்ரை பண்ணலான்னு இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் நான் போட்டிருக்கேன்ல, அதுதான் இதோட டாஸ்லர். இது வந்து 43 ரூபீஸ். ரொம்ப கலர் அழகாக இருக்குது பாருங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெட் பிங்க் போடுறத விட எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் போடுறது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர். ஸோ இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது நீங்கள் வந்து தனியாக கிளாஸில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் எப்போதுமே இருக்கும். நம்ம வந்து ஒரு காட்டன் எடுத்துகிட்டு போனோம், அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். இது இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டே போனால் போதும். இதிலே வந்து அந்த ரிமூவர் வந்து லிக்விடாக ஊற்றிருப்பாங்க, ப்ளஸ் நிறையா குட்டி குட்டி பேட் மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து ஒவ்வொரு பேடையும் எடுத்து நம்ம எப்படி தொடச்சோம்னா ஒரு கைக்கு ஒரு பேடே போதும். இதில் வந்து ஒரு 20-30 பேட் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஃப்ளேவர் கூட இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ராபெரி, ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா ஃபுல்லுமே நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுவும் வந்து கொஞ்சம் தெற்கடையில் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் வந்து குமரனில் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறமா களஞ்சியமில் வாங்கினேன். வேறு எங்கே வாங்கினேன் பார்க்குறப்ப தெரியும். ஃபஸ்ட்டு வந்து களஞ்சியமில் வாங்கினதை காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் தாங்க நான் இப்போ களஞ்சியமில் வாங்கினேன். இதோட விலை வந்து 799 ரூபாய் போட்டாங்க, ஆனால் வந்து இப்போ ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 699 ரூபாய் 700 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது வந்து ஒரு லாங்காக இருக்கும். ஸோ அம்பர்லாலே லாங் டைப்பு. நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக சைடு ஓப்பன்லாம் வச்சு வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து அந்தளவுக்கு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் வந்து கலர் மாற்றி மாற்றி அந்த ஃபெனுக்ரிக் கலர், பிளாக் கலர், ரெட், அதுக்கப்புறமா திரும்ப அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இங்கெல்லாம் சின்ன சின்ன மிரர் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மாதிரி காயின் மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதுக்கு ஸ்லீவ்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை, பண்ணணும். ஸோ இன்னொன்று ஒரு டாப் வந்து வாங்கியிருந்தேன், அதுவும் வந்து நல்ல ஒரு அனார்கலி பேட்டர்னில் இருக்கிறது தான். அனார்கலினா நம்மளோட சைடு வந்து கொஞ்சம், ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா லாங்காக இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் ஒன்று. இதோட ப்ரைஸ் 700 சம்திங் தாங்க, 795, 800 ரூபீஸ்க்கு ஒரு 5 ரூபீஸ் கம்மி. இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சின்னது ஹைட் கம்மி. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு அம்பர்லா மாதிரி இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதுவும் ஒன்று வாங்கினேன். அடுத்தது வந்து விஷ்மியா குட்டிக்காக ஒரு 2 ட்ரெஸ் வாங்கினேன். இது ரெண்டுமே இப்போ புதுசாக திறந்துருக்காங்கல்ல, சென்னை சில்க்ஸ் அங்கே வாங்கினது தான்.
நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு கலர் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து உங்களுக்கு அந்த கோட் வந்து வேறு சைஸில் கிடச்சிருச்சு, பாட்டம் வந்து வேறு சைஸில் கிடச்சிருச்சு. ஸோ மாற்ற வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் இந்த ட்ரெஸ் வந்து ஒன்று வாங்கினேன் பாப்பாக்காக. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்ததுங்க, 645 ருபீஸ் தான். ஆனால் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செக்குடு பேண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலே வந்து இந்த மாதிரி அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட் மாதிரி தான், அதுலேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து விஷ்மியாவுக்கு வாங்கினேன். இங்கே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் டைத்தில் கூட அவள் போட்டுக்கலாம் வெளில போனால், அவளுக்கு வந்து குத்துறதெல்லாம் இருக்காது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப் இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து 545 ரூபா தான். என்னமோ தெரில, இந்த தடவை சென்னை சில்க்ஸில் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்தது, 545. இதுவும் வந்து பேண்ட் இருக்குது. ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால ஒன்று நான் வாங்கினா மிடி வாங்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப் தான் அவளுக்கு செட் ஆகுது, வேறு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பேண்ட் இந்த மாதிரி இருக்குது. இது அவளுக்கு போட்டப்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அடுத்தது வந்து தெருக்கடையில் இந்த ரெண்டு டிஷர்ட் வாங்கினேன் பாப்பாக்காக. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தெருக்கடை அப்படிங்கிறதுனால எப்படி இருக்குமோ குவாலிட்டி அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ரெண்டு மூணு கடையில் பார்த்தேன். இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சில்க்ஸ் தாண்டி வந்த உடனே கொஞ்சம் வந்து அந்த லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு வழி இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கடையில் இது வந்து வாங்கினேன். 120 ரூபா சொன்னாங்க, ஆனால் நாங்கள் 100 ரூபாய்க்கு ரெண்டு வாங்கினோம். ஸோ இந்த கலர் ஒன்று, அதுக்கப்புறமா இந்த கலர் ஒன்று, ஆலிவ் க்ரீன் அண்ட் ப்ளூ ரெண்டும் வாங்கினோம். அடுத்தது பாப்பாவுக்கு பேண்ட், ஸோ நைட் பேண்ட் மாதிரி வாங்கினேன். இது வந்து சரவணா ஸ்டோர்லலாம் வந்து 80-90 போட்டிருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க, நாங்கள் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கினோம். இது வந்து அந்த டிஷர்ட்டோடு கம்பேர் பண்ணுறப்ப அந்தளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே அந்த டிஷர்ட்டோடு கம்பேர் பண்ணுறப்ப அதே மாதிரி மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வாங்கினேன். அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ஒரு செப்பல் வாங்கினேன். இது வந்து அவளுக்கு சைஸே செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னா சரவணா ஸ்டோர்க்குள்ளேயோ இல்லை வேறு கடையிலையோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா பயங்கரமான கூட்டம். ஆனால் வந்து நாங்கள் சாட்டர்டே போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த தெருக்கடையெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, மத்தியான டைமாக இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கினேன். இது வந்து 160 ருபீஸ் சொன்னாங்க, நாங்கள் வந்து 110க்கு வந்து வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ரெட் கலர், க்ரீன் கலர், பிங்க், ஒயிட், இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. அடுத்தது பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெய்லி சும்மா வெளில போனால் கடைக்கு பக்கத்தில் போனால் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கினேன். இது வந்து 90 ருபீஸ் சொன்னாங்க, 70 ருபீஸ் ஆர் 60 எனக்கு கரெக்டாக தெரியல. இதில் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இதெல்லாம் நான் இந்த தடவை வாங்கியிருந்தேன். அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கினது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா அவன் வந்து இப்போ தானே 2.7 ஆகுது. ஸோ வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 495 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டிநகரில் என்னென்ன கிடைக்கும், ஓரளவுக்கு தான், நான் ரொம்ப வந்து ஷூட் பண்ணலை, ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிநகர் அந்த டூர் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.